வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது நம்ம திருநெல்வேலி டவுன் காஜி மண்டபத்து பக்கத்தில் தடிவீரன் கோவில் தெரு முனையில் பார்த்திங்கன்னா தேவிக்கரை மாரியம்மன் என்ற ஒரு ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் கெட்டி 100 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா 85 வருடங்களாக சும்மா சீரும் சிறப்புமாக பூக்குழி இறங்கிட்டு வராங்க. அதன் விசேஷம் வந்து நாளைக்கு தான் நடக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோ முழுதும் கடைசி வரைக்கும் பாருங்கள். வருஷம் வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க, 1 வார விரதம். மறுவாரம் அதாவது சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை பூக்குழி ஏறுவாங்க. அந்த விசேஷம்தான் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு நடக்கு. இன்றைக்கி இரவு அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கி 18ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேலே பூக்குழி இறங்குற அனைத்து பக்தருமே இன்றைக்கி தான் காப்பு கட்டுறாங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு வாய்க்கால் போகுது, அந்த வாய்க்காலுக்குள்ளே தான் நாளைக்கு பூக்குழி விழாவே நடக்கு. என்னடா வாய்க்கால நிறைய தண்ணி கிடக்க இங்கே எப்படி நடக்கும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி சாயந்தரமே மோட்ரு போட்டு தண்ணியை ஃபுல்லாமே அகற்றி இந்த இடத்த சுத்தமாக்கி பக்தர்கள் உள்ளே நின்று பார்க்குற அளவுக்கு இடத்த செட் பண்ணி அந்தளவுக்கு அற்புதமாக நடக்கும் இந்த நிகழ்ச்சி. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தையெல்லாம் கையில் வச்சுட்டு பூக்குழி இறங்குவாங்க. அதில் இந்த அம்மனோட அருளால் தான் நண்பர்களே அதுவும் நடக்குது. நம்ம சந்தீப்லர் கோயிலேருந்து வர வாகனத்தை ஃபுல்லாமே நாளைக்கு மாற்றி விட்ருவாங்க. 1-2 மணி நேரம் மட்டும் எந்த வண்டியும் இந்த வழியாக வராது. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இடைஞ்சல் இருக்கக்கூடாது, ஏன்னா அவ்வளோ பக்தர்கள் இருப்பாங்க. வண்டி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கணேஷ்ட வழியாக போய் கணேஷ்டேட்லேருந்து கலன்ஸ் குள்ளையாக போய் காஜிமண்டபுரம் நண்பர்களே. பூக்குழி இறங்க பார்க்கறதுக்காகவே பார்த்திங்கன்னா சில பக்தர் வந்து முன்னோட்டியே வந்து இடம் பிடிச்சி போட்டுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வந்து 1000கணக்கான பக்தர் வருவாங்க. அதனால் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி அனைத்து பக்தருமே வாங்க, வந்து இந்த பூக்குழியில் கலந்துக்கோ நண்பர்களே. ரொம்ப விசேஷமானது, இந்த அம்மனோட அருளை வந்து வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், நன்றி.